வணக்கம். சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கோழிக்கறி இந்த மாதிரி எலும்பு இல்லாத கறி வாங்கிக்கணும். இந்த மாதிரி இப்போ கிடைக்கிது, வாங்கிக்கலாம். முழு கோழி வாங்கினீங்கனாலும் வெறும் கறி மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சிக்கன் வந்து 450 கிராம். மசாலா அளவு வந்து 1/2 கிலோ சிக்கன் அளவுக்கு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 10 நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். வரமிளகாய் ஒரு 8, 10 மிளகாய் அளவு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, 1 கரண்டி அளவு மிளகு எடுத்துக்கேன், 1.5 கரண்டி அளவு சீரகம் இந்த கரண்டி அளவில் எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்க கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு நல்லெண்ணெய். மிளகாய் வந்து இந்த தலைவெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கணும். விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த விதையோடு சேர்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி மிளகாய் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், காரமே இருக்காது. வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துருக்கேன். முதல்ல கடாய் வச்சுட்டு சீரக மிளகு வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து உப்பு கறி. இது வந்து சில பேர் மிளகு கறின்னு சொல்லுவாங்க, உப்பு கறின்னு சொல்லலாம். மட்டனில் செய்யலை உப்பு கறின்னு தான் சொல்லுவாங்க. இதில் வந்து உப்போட சுவை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். உப்பு கைக்கக்கூடாது. நம்ம சாப்பிடல முதல்ல அந்த உப்போட சுவை தான் தெரியணும். கொஞ்சம் கலர் மாறுறது வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் கறி வந்து நல்லா நிறமாக கிடைக்கும். கருகை வறுக்கக்கூடாது, எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லெண்ணெய், சோம்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ கறி சேர்த்துடலாம். கலர் மாறி வர்ற வரைக்கும் நல்லா கலரி விடணும். பச்சை பச்சையாக இருக்கலாம், கலர் மாறணும். பிராய்லர் இருந்ததுனால சீக்கிரம் வெந்துடும். சிக்கன்லாம் கலர் மாறிடுச்சு. மஞ்சள் தூள் சேர்க்கணும், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். 1/4 கப் அளவு தண்ணி சேர்க்கலாம். 1/4 கப்புக்கு கம்மியாக தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்கலன்னா சிக்கனில் தண்ணி அதிகமாக விடும். இப்போ நல்லா வேக விடலாம். மிளகு சீரகத்தை மிக்சியில் சேர்த்து இடித்து எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சாச்சு. அப்பப்போ கிளறி விடணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நிறைய தண்ணி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்தோம். 1/4 கப் அளவுக்கு கம்மியாக சேர்த்தா போதும். ஊரில் கிடைக்கிற கறியை விட இங்கே உள்ள கறி வந்து சீக்கிரம் வந்துடும். ஊரில் உள்ள பிராய்லர் கறி வந்து கொஞ்சம் நேரமாகும். கறி வந்து 1/4 தரம் வந்துருச்சு. நுணுக்கி வச்சுருக்கா மிளகு சீரகம் சேர்க்கலாம். அப்போ தான் அந்த காரம்லாம் சிக்கனில் சேரும். ஏற்கனவே சிக்கன் உப்பு கறி வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் தெளிவாக இல்லாததுனால மறுபடியும் எடுக்கிறேன். பொடியெல்லாம் சேர்ந்ததும் நல்லா கலந்து விட்டுறணும். மூடி வச்சிடலாம். மிதமான தீயில் வேக வச்சா போதும். அப்பப்போ கிளறி விடணும். இந்த சிக்கன் வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இதுக்கு வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. நிறைய பேர் கேட்குறாங்க பூண்டு சேர்க்கலையான்ட்டு. இதுக்கு வந்து பூண்டு சேர்க்கக்கூடாது. பூண்டு சேர்த்திங்கன்னா உப்பு கறியோட தனித்துவம் போயிடும். இஞ்சி பூண்டு சேர்க்கக்கூடாது. இந்த ஆட்டுக்கறியில் செய்யலை, வெங்காயம் கூட சேர்க்காமல் செய்வாங்க. 1 வாரத்துக்கு கெடாமல் வச்சுக்கலாம். வெங்காயம் சேர்த்தோம்னா 2 நாள் எழுதி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா சிக்கன் வெந்துருச்சு. ரொம்ப அடுப்புலேயே வச்சிடாதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சிக்கன் உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வந்து 1/2 கிலோலேருந்து 1/4 கிலோ அளவுக்கும் சரியாக இருக்கும். இது எல்லா வகை சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம், சூப்பு கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். பச்சடி கூட்டு வகைகளோடையும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி. உப்பு கறி வறுத்ததுக்கப்புறம் மீத மசாலா பாத்திரத்தில் அதிகமாக இருந்ததுன்னா, வடித்த சாதம் இருந்ததுன்னா அந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கிளறி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். எப்படின்னு கட்டுறேன். வடித்த சாதம் சேர்க்குறேன். நல்லா பெரட்டிட்டு அப்படியே கையில் உருட்டிட்டு சாப்பிடணும். நன்றி.